ஓம் பம ஓம் பம ஓம் சத்குரு கதிரேசன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் தபஸ்து. சித்தண்டிமை யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களை வந்து சந்திக்கிறதுல என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளுடைய சித்தன் அடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ தொகுப்பாக போட முடியல, என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நம்ம எல்லாரும் பதிவு செய்ய வேண்டிய சித்த பெருமக்களுடைய பெயர் ராமதேவர் சித்தரை போற்றி என்கின்ற மந்திரத்தை எல்லாரும் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின் விளையாட்டு. ஜின்கள் என்றால் என்ன அப்படின்ட்டு நான் இதற்கு முன்னாடி பேசின ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லாமே நம்மளுடைய சித்தனடிமை யூடியூப் சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஜின் விளையாட்டை பற்றி என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். அதனால் நம்ம நேரடியாக நம்ம தொகுப்புக்குள்ளே போகலாம் நண்பர்களே. நண்பர்களே, சோமசுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் என்னை வந்து 2017 வந்து சந்தித்தார். அவரோடு சேர்ந்து தான் அந்த ஜின் விஷயங்களை பற்றி நான் தேட ஆரம்பித்தேன். அவர் அந்த ஜின் வசியம் ஜின்களை பற்றியான விஷயங்களை அதிகமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சோமசுந்தரம் அவர்களுடைய என்னோட பயணத்தில் நடந்த ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராகம், அந்த கிராமத்துக்கு நானும் சோமசுந்தரம் அவர்களும் போயிருந்தோம். அங்கே ஜின்களுக்காக ஒரு வினோதமான ஒரு பலியும் வினோதமான ஒரு பூஜை முறைகளும் சோமசுந்தரம் அவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ மகான் அவர்கள்கிட்ட கேட்குறேன், ஐயா, இந்த ஜின்களை பற்றியான விஷயங்களை உணர்த்துதல் எனக்கு உணர வைங்க, ஏன்னா இந்த ஜின்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு நம்மளுடைய உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம எப்படி இந்த யக்ஷினிகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியில் வந்து துஷ்ட விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடியதாக ஜின்கள் பெரும்பாலும் வந்து, இது வந்து இஸ்லாம் மாந்திரிகத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று, அது வந்து எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. அன்றைக்கி நடந்த சம்பவத்தை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அவர் ஜின்களை பொறுத்த வரைக்கும் உருவம் என்பது இல்லை, அது வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். அதற்கு உருவ அமைப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் எனக்கு காட்டப்படலை. ஆனால் அந்த ஜின்களை உணர வேண்டும் என்றால் அந்த ஒலி அமைப்புகள் வந்து மிகவும் ரொம்ப முக்கியம். ஜின்கள் வந்து உரையாடுறத அந்த ஒலி அமைப்புகளாக சோமசுந்தரம் ஐயா டேப் பண்ணி எனக்கு போட்டு காமிச்சார். அந்த டேப் பண்ணும்போது நான் இருந்தேன், நான் கேட்டேன் அதை. அந்த டேப்புகள் இனி எங்கிட்ட இனி பத்திரமாக இருக்குது. விரைவில் அதை நம்ம சித்தனடிமை யூடியூப் சேனலில் நான் வெளியே கொண்டு வரேன். சோமசுந்தரம் ஐயா கிட்ட அனுமதி வாங்கிட்டு நான் கேட்குறேன். நண்பர்களே, ஒரு சில மந்திரங்கள் இருக்குங்க, அதாவது மந்திரங்களுக்கு என்றைக்குமே மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குன்ட்டு நான் இந்த ஜின் விஷயங்களை நான் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ்லாமில் இருக்கக்கூடிய ஒரு மந்திர வகைகள், அது உண்மையாகவே வந்து அது அரபு மந்திர வகைகள், அது இஸ்லாமத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ச்சிக்குள்ளே நான் போகலை. நான் இதை மதம் சார்ந்து நான் பார்க்கலை. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஜின்னுடைய விஷயங்களை அவர் அந்த பிரயோகம் பண்ண, அந்த மந்திரங்கள் பிரயோகம் பண்ணும்போது நான்கு பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு அறை, அந்த அறைக்குள்ளே அந்த ஒளி மிகச்சரியான ஒளி அரசியலை வருது. அந்த ஒளி எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம நான் இப்போ பேசக்கூடிய இந்த ரெக்கார்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா எந்த மாதிரியான கர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 
வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக அந்த புத்தகத்தில் எழுதுறார். அவர் ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டார். இப்போ எப்படி நான் இந்த ஆவி உலக தொடர்பில் வந்து ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் நான் எப்படி வந்து சஜஷன் பண்ணுறனோ, அவர் வந்து ஒவ்வொரு ஒரு பாயிண்ட்டாக எழுதுறார். அது எப்படின்னா, அந்த பாயிண்ட் வந்து ஒரு அம்புக்குறிகள் மாதிரி எழுதுறார். அப்போது அந்த அம்புக்குறிகளை வைத்து அது சொல்லக்கூடிய கருத்துக்களை சோமசுந்தரம் ஐயா வந்து மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிறார். அப்போது வந்த என்னுடைய பேரும் அந்த ஜின் சொல்லியிருக்கு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட். அப்புறம் பல விஷயங்களை அவர் கேட்டறிஞ்சார். ஆனால் அந்த ஜின்களை இவர் எதற்காக தொடர்பு கொண்டாருன்னா, ஜின்களை பற்றியான முழு ஆராய்ச்சியாக தன்னுடைய வாழ்நாளே சோமசுந்தரம் ஐயா வந்து அர்ப்பணிச்சிருக்கார்.
ரொம்ப வினோதமான இருந்தது. இதாவது எப்படின்னா, அமானுஷ்யங்கள் என்பது அமானுஷ்ய மனிதர்கள் இருக்காங்க, அமானுஷ்யங்கள் வழிபாட்டு முறைகள் இருக்குது. அந்த வழிபாட்டு முறையில் இந்த ஜின்னுடைய வழிபாட்டு முறை என்பது ரொம்ப வித்தியாசமாக எனக்கு இருந்தது நண்பர்களே. அப்புறம் அந்த ரெக்கார்டை நான் போட்டு பார்க்க போகும்போது எனக்கு ஒரு பாயிண்டில் வச்சு கரெக்டாக பார்க்க சொன்னார். அது மிக தெளிவாக ஒரு பெண்மணி பேசக்கூடிய ஒரு குரல் மிக தெளிவாக கேட்குது. எனக்கு அப்படி ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அப்போ நான் சோமசுந்தரம் ஐயா கிட்டே கேட்குறேன், ஐயா ஜின்கள் வந்து பெரும்பாலும் வந்து கெட்டது செய்யும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, நல்லது செய்யுமா? அதாவது அவர் என்ன சொல்கிறார் நான் சோமசுந்தரம் ஐயா, ஜின்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அதைக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அது நம்மக்கிட்ட அப்படி தான் நடந்துக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நண்பர்களே. அப்போது கெட்ட விஷயங்களை கூட நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்னு சொல்கிறத சோமசுந்தரம் ஐயா மிக தெளிவாக பார்த்தார். அப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஏன்னா ஜின்களை பற்றியான பல கதைகள், பல கட்டுக்கதைகள் இதெல்லாமே வந்து அவர்கிட்ட நான் சொன்ன அது எல்லாமே இல்லை, அது சில பேருக்காக திருத்தங்களாக எழுதப்பட்ட விஷயங்கள் அப்படின்ட்டு சோமசுந்தரம் ஐயா சொன்னார். ஆனால் ஜின்கள் பற்றி நம்ம தேடல்கள் ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து வீட்டில் வந்து சமைக்கக்கூடாது. சோமசுந்தரம் ஐயா அவர் வந்து ஒரு பேச்சுலர், அவர் வீட்டில் வந்து எதுவுமே சமைக்கிறதே கிடையாது. ஏன்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஜின்கள் விரும்ப மாட்டாங்க. நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கிறது, விளக்கு பற்ற வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜின்கள் வந்து வராது, அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கூட கனெக்டிவிட்டி ஆகாது அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்போது நெருப்பை வந்து ஜின்கள் வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து தெளிவாக தெரியுது. இப்போது நான் சொல்கிறது இது ஏதோ அம்பளி மாமா கதை ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நேர்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். நான் கண்ணுக்கு நேராக உணர்ந்த விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் என்பது வேறு, கண்ணுக்கு நேராக என்னுடைய காதுகளில் நான் உணர்ந்த விஷயங்கள், ஜின்னுடைய பேச்சுக்கள் என்பது ஒளி அமைப்புகளோடு வரும் என்பது சோமசுந்தரம் ஐயா மூலியமாக எனக்கு மிக தெளிவாக தெரிந்தது. அப்போது இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதமான அமானுஷ்யங்கள் நிறைந்திருக்கு. நம்ம கேட்கக்கூடிய கதைகள், நம்ம கேள்விப்பட்ட அமானுஷ்யமான பெயர்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் கட்டுக்கதைகள் கிடையாது. உண்மையாகவும் இருக்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறத நான் மிக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சோமசுந்தரம் ஐயாவோட நான் நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்கும் என்னுடைய வீடியோக்கள் அவரும் விரும்பி பார்க்குறார், அவரும் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணார். அவர் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி ஜின்களுடைய விஷயத்தை அப்பப்போ வந்து சொல்லு ஆத்மபிரகாஷ் அப்படின்னாரு. அந்த அடிப்படையில் ஐயாவோட நடந்த அந்த அனுபவத்தை இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். நண்பர்களே, ஜின்கள் இருப்பது என்பது 100% உண்மை. நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க இதை கற்பனையாகவே வச்சுக்கலாம். யாரையும் நம்ப வைக்கிறதுக்கும் நம்ம இந்த உலகத்தில் ஜனனம் எடுக்க கிடையாது. அனுபவத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனும் உணர முடியும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நண்பர்களே, ஜின்களுடைய விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு காரியத்தை செய்து கொடு அப்படின்னு கட்டளை கொடுத்தால் 100% முடிக்குமாம்மா. சோமசுந்தரம் ஐயா வந்து சொன்னார், ஆனால் அவர் இதுவரைக்கும் அதை பிரயோகம் பண்ணதில்லை. ஜின்கள் மனிதர்களை பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் யாரை பிடிக்கும் சொன்னால், அதிகமாக ஆசைப்படுபவர்களுக்கு, பேராசைப்படுபவர்களுக்கு ஜின்களை ஏவி விட்டோம்னா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு வந்துடும். இது ஒரு வகையான ஒரு விஷயங்கள். ஜின்கள் பாதிப்பை அவ்வளோ சீக்கிரத்தில் குணப்படுத்த முடியாது அப்படின்ட்டு அவருடைய 32 வருடங்கள் ஆராய்ச்சியில் அவர் சொன்ன விஷயம், சோமசுந்தரையா என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அவ்வளோ எளிதாக ஜின்களை விரட்ட முடியாது, ரொம்ப கடினமான ஒன்று. பல விஷயங்கள், பல குறிப்புகள் எங்கிட்ட சொன்னார். பல விஷயங்கள், அந்த டேப் விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கும் நான் சித்திரடிமை யூடியூப் சேனலில் கண்டிப்பாக போடணும். அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு கண்டிப்பாக போடணும். உங்களுக்கே அது ரொம்ப வினோதமாக இருக்கும். நண்பர்களே, இந்த ஜின்கள் விஷயம் என்பது 100% என்பது உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் நாம் இதை கேட்டு தெரிந்து கொண்டு போகலாமே தவிர, இதை பற்றியான ஆராய்ச்சிகளோடு, இதை பற்றியான தாட்ஸோடு நம்ம இறங்கினோம்னா நம்மளுக்கு வீழ்ச்சிகள் வரும். இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் இதெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் நான் வந்து பயணிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஜின்கள் என்பது ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். இதெல்லாம் இது நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு ஒரு சரியான ஒரு விஷயங்கள் இல்லை. ஏன்னா சோமசுந்தரம் ஐயா சொல்லும்போது பல திடுக்கிடும் சில விஷயங்களை சொன்னார். அவ்வளோ எளிதாக இந்த ஜின்களுடைய விஷயத்தை அவர் வந்து அறிந்து கொள்ளலை.
பல மாந்திரிகர்கள் வந்து இன்னும் ஜின்களை வைத்து பல விஷயங்கள் இங்கு கோடி கோடியாக செய்து கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு நான் சோமசுந்தர ஐயா மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பயும் பிரபலமான ஒரு ஜோதிடர் இந்த ஜின்னை வைத்து பலன் சொல்லி கொண்டிருக்கார்னு சொல்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த உண்மையும் தவிர என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்த விஷயங்கள் ஜின்கள் இருக்குது என்பது 100% என்பது உண்மை. நண்பர்களை தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள், தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவுகள் கொடுங்க, தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, குருவே சரணம்.